ஹலோ, நிறைய நியூஸ் சேனல்களில் நம்ம லைவ் டெலிகாஸ்ட் எல்லாமே பார்த்துருப்போம். அந்த நேரலை நிகழ்ச்சி அப்போது நடந்த தர்ம சங்கடமான நிலைமைகளையும் அதோட நம்மளை சிரிப்பேற்ற மாதிரி சம்பவங்களையும் தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள், ரெண்டு பேரும் நேரடியில் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அந்த கோட்டு போட்ட அக்காவோட வீட்டில் ஒரு குழந்தை அப்படியே நடந்து வருது. அது அவங்க குழந்தை தான். அந்த குழந்தைய பார்த்ததும் அவங்க அம்மா அப்படியே கை நீட்டி கூப்பிடுறாங்க. அந்த குழந்தையும் வந்து விளையாடுது. அந்த நேரத்தில் அவங்களோட ரெண்டாவது குழந்தை அதுவும் அப்படியே வருது. எப்படியோ அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு பால் டப்பாவில் பால் கொடுத்து சமாளித்து அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. இவங்க படுத்துல நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. இவர் சாலையோரமாக நின்று நேரலைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போது அவரை பிடிக்காத யாரோ ஒருத்தர் தலையில் குப்பை தொட்டியில் இருக்க குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுறாரு. அந்த நேரத்தில் என்னடா இது, என் மேலே தலையில் குப்பையை போடுறியான்னு சொல்லி இவர் திட்டியிருக்கலாம். ஆனால் அவர் எதுவுமே பண்ணலை. அதை அப்படியே பொறுமையாக விடுதலிட்டு அவர் அவரோட வேலையை கண்டினியூ பண்ணுறார். I'm sorry about that. We do have some strange characters down here at the High Court. Sing in the rain. I want more. இதுல ஒரு வயசானவரும் இன்னொருத்தரும் லைவ் டெலிகாஸ்ட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வயசானவரோட வீட்டில் எல்லாரோட கவனமும் ஒரு பக்கம் நோக்கி போகுது. என்னன்னா, அங்க ரெண்டு பூனை குட்டிங்க சண்டை போட்டுட்டு இருக்கு. என்னடா நடக்குதுங்க? ஒரு நகரத்தில் அப்படியே ரொம்ப குளிரால பனி பொழிஞ்சிட்ருக்கு. அந்த நேரத்தில் நியூஸ்காரங்க அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் லைவாக பேட்டி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் இவங்க ரெண்டு பேர் கரெக்டாக மாட்டிட்டாங்க. அந்த வெள்ளை கலர் குள்ளா போட்ட பொண்ணுக்கிட்ட அந்த நியூஸ் தொகுப்பாளர் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பனியில் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, எங்களுக்கு இந்த டைம் தான் ஓடுறக்கு கரெக்டாக இருக்கும், நாங்கள் இங்கே ஜாகிங் போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரமே கரெக்டாக ரெண்டு பேரும் ஓடிருக்காங்க. அப்போது பார்த்து அந்த பொண்ணு கால் வலிக்கி டொப்புன்னு விழுந்துருச்சு. I said, what are you doing running? And you're saying it was really good out? It's the perfect texture for running, right? Running, just enjoying it. One thing, oops, that can happen. சரி, நான் செவனேன் தானா போய்கிருந்தேன். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இதில் அந்த நியூஸ் பேசுகிறவர் லைவாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போது பேசும்போது டக்குன்னு ஒரு பொண்ணு அந்த மைக்கை பிடுங்கி என்னமோ வளரிட்டு போயிடுச்சு. அப்போது அந்த நியூஸ் வாசிக்கிறவர் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாராம். இந்த பொண்ணு ஒரு நேரலை நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் அந்த தொகுப்பாளர் இருப்பார்ல, அவர் வந்துட்டு நீங்கள் ஒரு டான்ஸு, உங்களுக்காக ஒரு ஃபேமஸான டான்ஸ் ஸ்டெப் இருக்குல்ல, அதை ஆடி காட்டுறீங்களேன்னு கேட்டப்போ அவங்களும் சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஆடுற அந்த டான்ஸு தரையில் படுத்துகிட்டே பண்ணணும் போல். அந்த பொண்ணும் தரையில் படுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மூளையில் பிளிங்க் ஆகிடுக்கு, ஐயையோ நம்ம குட்டியோண்டு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோமேன்னு. முதல்லையே அவங்க இப்போ ஆட முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறது, தரையிலையும் படுத்துட்டாங்க, ஆடி தான் ஆகணும். அவங்களும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸு கீழே வந்துகிட்டே இருக்குது. கடைசியில் போப்பா எனக்கு டான்ஸ் வேணாம், ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சிட்டாங்க. ஒன்னெல்லாம் சின்ன வயசுலேயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா, நல்லா மூஞ்சியை பாரு, சேவிங் பண்ண மழை குரங்கு மாதிரி. இந்த நேரடி தொகுப்பாளர் ஒரு சாலையோரமாக நின்று அவங்க நியூஸ் வாட்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது டக்குன்னு ஒரு பொம்பளை வந்து அவங்களுக்கு புரியாத லாங்குவேஜில் அப்படியே கத்திட்டு போயிடுக்காங்க. அதை பார்த்து அங்கேருந்து நியூஸ்காரங்க எல்லாம் திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம்தான் மாமா பேர். கொஞ்ச நேரம் முன்னாடி ஒருத்தர் தன்னோட தலையில குப்பை தொட்டியே கொட்டினாலும் பொறுமையா சமாளிச்ச ஒரு நியூஸ் ரீடரை பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு கோவக்காரரை பார்க்க போறோம். இந்த ஆள் ஒரு நேரலை நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ டக்குன்னு அவரு கேமராக்கு முன்னாடி ஒருத்தர் அவரை மறைக்கிற மாதிரி வந்து நின்றுருக்காரு. அதை பார்த்தோடனே ஏ போடா அங்கிட்டுன்னு சொல்ற மாதிரி அவரை தள்ளி விட்டார். லைவ்ல இருக்குங்கிறதையே மறந்துட்டாள் போல.
இந்த நியூஸ் ரீடர் ஒரு பனிச்சறுக்கு பண்ணுற இடத்துல நேரலை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரெண்டு பேர் சறுக்கிட்டே வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் அந்த நியூஸ் ரீடர் மேலே மோதி அந்த நியூஸ் ரீடர் அப்படியே குட்டிக்காரனை போட்டு தொப்புன்னு விழுந்துட்டார். அடுத்து இந்த மஞ்சள் கலர் கவுன் போட்ட நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு நடந்த ஒரு தர்ம சங்கடமான நிலைமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பொண்ணு ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்க ஒரு இடத்துல நின்று பேட்டி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே நிறைய காத்தடிச்சிட்ருக்கோம் போல் அந்த பொண்ணோட கவுனு பறந்து போச்சு. அச்சச்சோ. சரி, இன்றைக்கி பார்த்த வீடியோவில் எந்த விஷயம் உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை முடிச்சுக்கலாம். என்னோட அடுத்த வீடியோ டக்குன்னு வரணுன்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படிக்கு ஷாலினி, பாய்.